ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வழக்கம் போல் நிஃப்டி அனாலிசிஸ்லேருந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நம்மளோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த வாரத்துக்கான கோர்ஸ் வந்துட்டு சீட்ஸ் ஃபுல்லாகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கான சீட்ஸ் வந்துட்டு இப்போ ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு சீட்ஸை புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அங்கே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் ஆப்ஷன்ஸில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன்ஸில் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ப்ளஸ் ஸ்டாக்ஸில் வந்துட்டு நார்மலாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதாவது இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியும், அண்ட் நார்மலாக வந்துட்டு ஸ்டாக்ஸில் ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கற்று தருவோம். அண்ட் இந்த கோர்ஸ் முடிகிறப்ப எப்படி ஒரு ஸ்டாக் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ஏறப்போகுது, எப்படி வந்துட்டு ஒரு நிஃப்டி இந்த ரேஞ்சிலேருந்து ஏறப்போகுது அப்படிங்கிறத உங்களால் கிளியராகவே கணிக்க முடியும். அண்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே 10 o'clock முடிஞ்சதுனால நீங்கள் ட்ரேடிங்கை வந்துட்டு ஒரு பார்ட் டைம் ஜாபாக வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு டெஃபினெட்லி இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மறக்காமல் அங்கேயும் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 15-minute சார்ட். அண்ட் நேற்றுக்கான வீடியோவில் உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை தெளிவாகவே சொல்லியிருந்தேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு உங்களுக்கு டபுள் டாப் மாதிரியான ஒரு பேட்டர்ன் போட்டிருக்காங்க. அண்ட் அதோட நெக்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொன்ன லெவலான 15,522 இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம அங்கேருந்து வந்துட்டு 50-100 points வரைக்கும் ஃபாலோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி வந்துட்டு நமக்கு அந்த நெக்லைனை பிரேக் பண்ணி நல்லாவே ஒரு 50-100 points வரைக்கும் டவுன் சைடில் வந்திருந்தாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அரௌண்ட் வந்துட்டு ஒரு 75 points வரைக்கும் நல்ல டவுன் சைட் மட்டும் வந்திருந்தாங்க. ஸோ நேற்றுக்கான வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டுமே போதும், இன்றைக்கான மார்க்கெட்டில் நீங்கள் டெஃபினெட்டாக அந்த நெக்லைன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் சைடில் தான் போயிருப்பீங்க. சப்போஸ் இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினெட்டாக இன்றைக்கி உங்களால் மார்க்கெட்டில் நல்லாவே ப்ராஃபிட்ஸும் கெயின் பண்ணியிருக்க முடியும். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நேற்று சொன்ன நெக்லைன் பக்கத்தில் தான் வந்துட்டு சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நெக்லைன் தான் ரொம்பவே க்ரூஷியலாக இருக்கும். அரௌண்ட் பார்த்திங்கன்னா அந்த நெக்லைன் வந்துட்டு 15,534 வராங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 15,534 ரொம்பவே க்ரூஷியலாக இருக்கும். அதுக்கு மேலே ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் போகலாம், ஆறு அதுக்கு கீழே ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் போகலாம். ஸோ நாளைக்கான நிஃப்டியோட இன்ட்ராடே மார்க்கெட்டில் என்னோட பிளான் இதுதான், ஒன்ஸ் வந்துட்டு 15,534 மேலே நிஃப்டி சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டில் நான் வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் போவேன். ஆர் வந்துட்டு அதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க, ஐ மீன் வந்துட்டு 15,534 கீழே வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நான் வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் போவேன். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த மாதிரி நான் சின்ன சின்ன ஃபால்ஸ் எல்லாமே ஒரு அக்யூமிலேஷன் ஃபேஸாக தான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான ஃபால்ஸ் எல்லாத்தையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அக்யூமிலேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்துட்டு நிஃப்டி எப்போ 16,300 கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு பீரிஷ் பொசிஷன்ஸுக்கு மாறுவேன், அது வரைக்கும் நான் புல்லிஷாக தான் இருக்க போகிறேன். ஸோ இந்த டைம்லாம் கொஞ்சம் அக்யூமிலேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நாளைக்கு நிஃப்டி எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஸ்லைட்லி புல்லிஷாக இருக்கேன், ஒரு அப்சைட் மட்டுமே நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டிலேருந்து எதிர்பார்க்குறேன். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி கேப் அப்பா இல்லை கேப் டவுனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ எஜிஎஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆன டைம்லேருந்து ஒரு 20 points நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இதில் உங்களுக்கு க்ரீனில் காட்டுறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஜிஎஸ் நிஃப்டியோட இன்னோட ஓப்பனிங்லேருந்து கம்பேர் பண்ணிக்கிறனால தான் இல்லை க்ரீனில் காட்டுது. பட் ஆனால் இன்னையோட இந்தியன் மார்க்கெட்டோட க்ளோசிங்லேருந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஜிஎஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு -20 points நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இதே நிலைமை நீடிச்சிச்சு அப்படின்னா நாளை காலையில் வரைக்கும் இதே நிலைமை நீடிச்சிச்சு அப்படின்னா நாளை காலையில் இந்தியன் மார்க்கெட்லேருந்து ஒரு டவுன் சைட் ஓப்பனிங்கை எதிர்பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு என்ன நிஃப்டியோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சப்போஸ் நிஃப்டி இப்போ இங்கே இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 16,620 இருக்கும். அந்த கட் பண்ணுற பட்சத்து உங்களுக்கு 16,680 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சப்போஸ் வந்துட்டு நிஃப்டி நாளைக்கான மார்க்கெட்டில் இங்கேருந்து ஒரு டவுன் சைட் மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 16,442 இருக்கும். அந்த கட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 16,385 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சப்போஸ் நம்மளோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாட்ஸ்அப் நம்பரும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி அப்ஸ்டாக்ஸ் ஆர் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கோர்ஸ்லேருந்து சில பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், மறக்காமல் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.